அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நடராஜன் அவர்கள். நமச்சிவாய நமக முருகாவுன் பாட்டில் நான் இனிக்கின்றது, முருகாவுன் பாட்டில் நாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தனி ஒன்று மறக்கின்றது, முருகாவுன் பாட்டில் நாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தனி ஒன்று மறக்கின்றது. உருவாத மனம் யாவும் அங்கே உப்பாத பணிந்தவர்கள் போடுவல்லவா, காமேஷோ காகே ப்ரீ
சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாகவும் சகல உலகங்களும் அடங்கி வழிபடும் கடவுளாகவும் திருக்கைலாயத்தில் விட்டிருக்கும் எனது தந்தை சிவபெருமான் திருநந்தரில் ஆறு அக்னிப்பர்களாய் அவதரித்து கையில் ஞான வேலனை தாங்கி சிருஷ்டம் தெரியாத பிரம்மனை சிறையிட்டு தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்று தேவர்கள் குறைதீர்த்து அசுரர்கள் வதைத்து தேவ சேனாதிபதி நம்மிடம் தரித்து தெய்வ யானையை திருமணம் புரிந்து ஐந்து படி வீடம் இருந்து ஐந்து படி வீட்டிலும் எனது திருவள்ளையாடல் எல்லாம் புரிந்து அங்கு வரும் அனைவர்களுக்கெல்லாம் வேண்டும் வரங்களை ஈந்து எனது அவதார மகிமை விளங்க இன்று இந்த தணிகாசலம் என்று சொல்லக்கூடிய கழுகாசலத்தில் விட்டிருக்கிறேன். என்னை அனைதினமும் ஆடியும் பாடியும் வணங்கும் மக்களை காண்பதற்கு முன்பாக கலைமகள் அடைமகள் மனைமகள் என்று சொல்லக்கூடிய புறம் தேவர்களுக்கும் உத்ததியாக வழங்கக்கூடிய தாயை வணங்கி பிறகு கதை தொடர வேண்டும். அகிலாண்டீஸ்வரி
பாடி வரும் பின்னி மணி ஓசி வரும் உண்மை என்பது போல வீணாக ஒரு கானமே செத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கானத்துக்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நேர மகாபலிவர் என்னை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. பார்ப்போம். பண்பாடு தவறாமல் உங்களுக்கு ஒரு சிறிய வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்றவா இனிதான மகிவே
புதுநலத்தோடு இந்த உலக நன்மைக்காக மட்டுமே பாடுபடும் உத்தமரே வருகே, கலைவாணின் புத்திரரே வருகே, பிரமாவின் நிரந்தர புதல்வரே வருகே வருக வருகே. தங்களுடைய வரவு மீண்டும் மீண்டும் ஒருவரை நல்லவரமாகட்டும். அடி கந்தபெருமானை காண வந்த நோக்கம் என்னவோ, திருலோக சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது திரைப்படத்தின் மத்தியிலே கந்தனுக்கென்று கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன் முருகா. கனியை கண்டு வந்தீரா முருகா? ஏன் கண்டது கனி? பார்த்தது நாரதமணி. அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. அடைந்து அமர வேண்டியதோ திருத்தணி. ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு கனி, அதனால் அதனால் கிட்டியது எனக்கல்லவா கோவண துணி. இருக்கட்டும், ஆண்டியாக வந்தது கோவணமும் கோடி வரும் என்கிற பெருமை இருக்கிறது அல்லவா? இருப்பினும் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த மூன்றும் வேண்டும், கட்டாய அவசியம். இருந்தாலும் அன்னைக்கு நான் சின்ன பிள்ளை, கோவணத்தை கொடுத்திய கொண்டு வந்த கனியால கோவணத்தை கொடுத்தீங்க. ஆமாம், தற்பொழுது கண்டு வந்தேன் கனி என்று சொல்லிடுறீர்கள். அந்த கனியினாலே கோவணத்தை அழுத்திட வேண்டியதும் பயமா இருக்கா? ஏன்னா யோசனை பண்ணிதான் பேச வேண்டியதா இருக்கு. அந்த கோவணனாலும் கொடுப்பீங்களா இல்ல அதையும் புடிங்கிட்டு அன்னைக்கு சின்ன பிள்ளை எப்படி இருந்தாலும் தோற்றமே வேறு என்று சிறுபிள்ளை. அதனால் கோவணம் என்ன கோவணம் இல்லை என்றாலும் ஒன்று பெரிதாக தெரிந்துவிட போகுது. அல்லது இப்பொழுது தங்களுடைய தோற்றமே வேறு. அதனாலே இந்த அலங்காரம் விளையாது எப்பொழுதுமே படியேறுங்கள். இப்படியே சென்று கனியை படித்து விட்டு வரலாம். ஒன்றும் தவறு இல்லை. கனியினுடைய சிறப்புகள் எதனும் உண்டா? கூறுகிறேன், கேளுங்கள். சொல்லுங்கள்.
கண்டிக்கும் கண்டிக்கும் அதனால உங்க பேச்சை கனிகளை ஆகாரமாக உட்கொண்டு வாழக்கூடிய
கனி கனி என்று மணியை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். தங்களை நிறைய எதிர்பார்க்கறாங்க, நீங்க வந்து நிறைய பாடணும், தங்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் வரை உட்கார்ந்துருக்காங்க. அதனால பார்த்து வந்திருப்பது பெண் ஆதிகள் கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது. பாதியில் நிற்க விடலாமா? நிற்க விடக்கூடாது. இடத்தை தாண்டனும், பங்காளி சொத்தை எடுத்தவனும் உருப்படாத சரித்திரமே கிடையாது. தெய்வங்கள் ஆகிய நாம எல்லாம் நாமே அப்படி எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே தவிர எடுத்து காட்டும்படி இருக்கக்கூடாது. நிச்சயமாக அப்படித்தான். ஆகிறாளே வேடுவராக செல்லுங்கள். மாண்பு இப்படியே போகாதீங்களாங்க, உங்களுடைய ஒரு வார்த்தையை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இப்படி போனதுனாலதான் கோவனா, இன்னைக்கு இப்படி போனீங்கன்னா அதுவும் மிஞ்சி மாண்பு தெரியல, பாத்துக்கோங்க. அதனால என்ன சொல்றேன்னா, வேடுவராக செல்லுங்கள், மான்முட்டியை தேடி வந்ததாக விளக்குறையுங்கள். அண்ணவளை அழைத்து வாருங்கள் திருத்தணியைக்கு. பாமாலை வாடி கையில் ரெண்டு பூமாலையோடு நான் வந்து செல்கிறேன். தங்கள் சித்தம் என்னுடைய வாக்கியம், சென்று வாருங்கள்.